இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அட்டை பண்ண இருக்கு. சம்பந்தகான் என்ன வித்தை எல்லாம் பண்றீங்க ஐயா? தண்ணிக்குள்ள அம்மிங்க அம்மி எந்திரிக்கிறாரு பாருங்க. ஏன் இந்த அட்டையை எத்தனை வருஷமா நீங்க வளர்க்குறீங்க? ஒரு வருஷம். Hi guys, welcome to Wealth to Buy Sambadan. Simakana, நாங்க எங்க இருக்கோம் அப்படிን பாத்தீங்கனா இலங்கை யாழ்ப்பாணத்துல தான் இருக்கோம். இங்க எங்க கூட யார் இருக்காங்கன்னா ரெண்டு பேர் எல்லாம் சீன். இன்றைக்கு அண்ணையாக்கள வந்து யாழ்ப்பாணத்துல சந்திச்சது மிக்க சந்தோஷம். இன்றைக்கு வித்தியாசமான ஒரு சாப்பாடு வந்து சமைச்சு பார்க்க போறோம். ஆமாங்க, இவங்களோட சேர்ந்து நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சமையல் பண்ண போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடல் அட்டை. கடல் அட்டையை தான் நாங்கள் இன்றைக்கி சமைக்க போகிறோம். இந்த கடல் அட்டை இந்தியாவில் வந்து பேன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் இங்கே சமைக்கிறோம், இலங்கையில் சமைக்கலாம். முழுசாக வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்பத்கான் உள்ள போயிட்டு அட்டையை பிடிச்சிட்டு வந்துருமா? இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டை பண்ண இருக்கு, அட்டை வளர்க்குறாங்க. உள்ள போயிட்டு நாங்கள் பிடிச்சிட்டு வந்துடுறோம். ஏறுங்க அப்படியே உட்காருங்க. ஐயா தண்ணிக்குள்ளே அம்மிங்க அம்மி எந்திரிக்கிறாரு பாருங்க. ம், கடல் அட்டை எடுக்கிறாரு. அதாடா இது பெரிய அட்டை, கொஞ்சம் இதுதான் பெரிய அட்டை. கடல் அட்டை சம்பத்கான், பெருசு பெருசாக இருக்க சம்பத்கான். ஆமாம், சூப்பராக பிடிச்சாச்சு. வாங்க ஐயா, சுத்தம் பண்ணி கொடுத்துறீங்களா? இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கொடுத்துருங்க. இந்தாங்க கடல் அட்டை நாங்கள் நிறைய பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஆனால் எவ்வளோ சமைக்கிறது அப்படின்ட்டு ஒரு குழப்பம் வந்துருச்சு. நிறைய இருக்கு, எவ்வளோ சமைக்கலாம்? நாங்கள் கொஞ்சம் பேர் தான் நிற்கிறேன். ஒரு டேஸ்ட் பண்ணுறதுக்கு தானே, என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தானே. ஆமாம், ஒரு ஆறு அட்டை எடுத்து சமைச்சு பார்ப்போம். ஆறு அட்டை எனக்கே பார்த்தாது, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெத்த பீஸ் சம்பத்கானன்னாக்கு வந்து வெத்த பீஸ் அட்டை ஒன்று கொடுப்போம். அப்போ என்ன ஆச்சுன்னா, சரி ஒரு பெரிய அட்டை எனக்கு வந்துடுவேன், டென்ஷன் ஆயிடுவேன். இதை வந்து வெட்டி தான் சமைக்கணும், முழுசாக போட்டு சமைக்கக்கூடாது. இங்கேயும் வெத்த பீஸ் போச்சா? அட்டையை வந்து குடல் எடுத்தாச்சு. ஆனால் இதை சமைக்கிறது வந்து பெரிய ப்ராசஸ். இதை ப்ராப்பராக நம்ம கிளீன் பண்ணி எடுக்கணும். என்னென்ன பண்ணி இதை கிளீன் பண்ணணும்? இதை முதல்ல அவிச்சிட்டு அதுக்கு பிறகு இது ஒரு சொரசொரப்பான கல்லில் தேய்ச்சி இதுக்கு மேலே சுண்ணாம்பு படிவம் இருக்கு. அந்த சுண்ணாம்பு படிவத்தை எடுத்தா இது ஒரு கனவேண்ட ஒரு சொப்டுக்கு வரும். கனவா மீன் மாதிரி சாப்பிட்டாயிரும். இதை இப்போ பாருங்க, கல்லு மாதிரி இப்போ கல்லு மாதிரி தான் இருக்கு. அதை முதலாவது அவிச்சு தேய்ச்சி எடுத்த அப்புறம் கனவா மாதிரி வரும். திருப்பி அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கப் போட்டு அவிச்சு திருப்ப கழுவிட்டு திருப்ப நாங்கள் குழம்பு வைக்கிற மாதிரி வைக்கிறோம். சரி வாங்க, நம்ம இதை போயிட்டு அவிக்க ஆரம்பிக்கலாம். வெயில் தான் பயங்கரமாக இருக்குது. அட்டையை பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் அவிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடல் தண்ணியில் அவிச்சிருவார், அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் அவிப்பார். இப்போ கடல் தண்ணி தான் ஊற்றிட்டுருக்கிறார் ஐயன். அடுப்பு பற்ற வச்சு இப்படியே எடுத்து வச்சு அவிச்சிடலாம். கடல் தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் அவிப்போம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அவிப்போம். அட்டை எடுத்துடலாம் ஐயா, வாங்க பிடிங்க. இது நல்லா ஹார்டாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஐயன் இந்த கல்லில் வச்சு தேய்க்க சொன்னார். நல்லா தேய்ச்சி அந்த ஹார்ட்னஸ் எல்லாம் போயிடுது, வலுவுழுப்பு அந்த வெள்ளை அது போயிடுது. கிட்டத்தட்ட நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன் ஐயா கிட்ட கேட்டு. பார்த்தீங்கன்னா முதல் பார்த்தீங்கன்னா தேய்க்கிறதுக்கு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தோல் மெலிசாயிருச்சு. நல்லா தேய்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டேன் ஐயா சொன்ன மாதிரி. அவ்வளோதான். இது செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா நல்லா உரசினதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் ஒரு டைம் வேவிக்கணும். இது ஒரு ஹாஃப் அன் அவர். இந்த மரக்கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி போட்டு கழுவுணும்பாங்க. இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா கடலே உப்பாக தான் இருக்குது. இந்த தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கழுவியாச்சு. அவ்வளோதான், மரக்கிளியில் கழுவி எடுத்தாச்சு. இதை கட் பண்ணிடலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா அவிச்சு இதை உரசி இதை எடுத்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. ஐயா வந்து சுத்தமாக நம்மளை க்ளீன் பண்ணிட்டாங்க, நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாரு. இதை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம். இதை கையில் வச்சுருக்கும்போது இதோட ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கனவா மீன் ஆக்டோபஸ்லாம் நம்ம பண்ணியிருந்தோம் அதே மாதிரி தான் இருக்குது. பார்த்தா உங்களுக்கு இதில் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு அப்படியே லப்பர் மாதிரி இருக்குது. கட் பண்ணிடலாம் ஐயா. பார்த்தீங்கன்னா இந்த கத்தி கொடுத்தாரு, இது ஐயாவோட கத்தி. நல்லா சொல்கிற கரெக்டாக யூஸ் ஆகுது. பண்ணவே முடியல, லப்பர் மாதிரி இருக்குது நம்மளுக்கு. எந்த அளவுக்கு நம்ம வே வைக்கிறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட் கிடைக்கும். சம்பத்கான் என்ன வித்தையெல்லாம் பண்ணுறீங்க? என்ன பண்ணுறது, இருக்கிற இடத்துல இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணும்போது இப்படி தான் பண்ணியாகணும். மேஜிக்கெல்லாம் நிறைய கற்று வச்சுருப்பீங்க உங்களை இருக்கே. அப்படியா? எல்லாம் உங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டதே என் குருநாதர் நீங்கள் தானே. நம்ம கத்தியெல்லாம் இருந்துச்சுன்னா இந்நேரம் அடுத்த வேலைக்கு ஓடிருப்போம். ஏன் இந்த அட்டையை எத்தனை வருஷமா நீங்க வளர்க்குறீங்க? ஒரு வருஷமா. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அட்டை எத்தனை குஞ்சு போடுங்க? 3000 குஞ்சு போடும். ஒரு அட்டை 3000 குஞ்சு போடும். ரெண்டு வருஷம் செல்லும் அது குஞ்சு போடும். ஐயா எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு, நீங்க குஞ்சா வித்துருவீங்களா?
பெருசாகிறதுக்கு அப்படியே பட்டிக்கே விட்டுருவோம். ஓ, பெருசாகிற வரைக்கும் பட்டி? ஓ, பண்ணி நம்ம ஊர்லலாம் ஆட்டுப்பட்டிங்கிற மாதிரி இங்கே கடல்லையே ஒரு பட்டி வச்சுருக்குறாங்க. அதுக்கு தீனி என்ன போடுவீங்க? தீனி போட தேவையில்லை, அதுக்கு மண்ணே சாப்பிடு, மண்ணே சாப்பிடு. தேகத்துக்கு ரொம்ப சத்து, இந்த நாரி பிடிப்பு இந்த இதுகளுக்கெல்லாம் நல்ல இது. அப்போ சிவகண்ணுக்கு அதிகமாக யூஸ் ஆகுது, சதை பிடிப்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. சம்பத்கான் அடிக்கடி உட்காந்து எந்திரிக்க முடியலன்னு கவலைப்படுறாரு. காய்கறி செக்ஷன் ரெடி, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, இதுக்கு பேர் மறந்து போச்சு தக்காளி, இதுக்கு பேர் வெங்காயம், எல்லாம் ரெடி. சம்பத்கான், 10 நாள் தான் இளைஞர்கள் இருந்தா, அதுக்குள்ள தக்காளி பேர் மறந்துருச்சா? என் பேரே நான் மறந்துடுவோம் போல இருக்குது, எல்லாம் ஞாபகப்படுத்துறதுனால ஏதோ தெரியுது. கட் பண்ணி முடிச்சாச்சு. சமத்கான், இதை இன்னொரு டைம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துவாங்க. ஓகே ஓகே ஓகே. கட் பண்ணி வச்ச அட்டையை நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி அப்படியே எடுத்து. சமத்கான், அப்படியே ஒரு நீச்சல் அடிச்சுடுவாங்க. நீச்சலா? சம்பத்கான் உள் நீச்சல் நல்லா அடிப்பார், ஆனால் வெளியில் தான் வர தெரியாது. சரி ஓகே, உள்ள இதுக்குள்ளே போயிட்டு வாங்க சார். கரெக்டாக நல்லா சமைச்சு வைக்கணும், நான் உள்ளே போயிட்டு வரேன். சரி, உள்ளே போயிட்டு வாங்க. உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, நீங்கள் கரெக்டாக சமைக்க மாட்டீங்க. இலங்கையில் சட்டி முதக்கொண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி. கட் பண்ணி வச்ச தக்காளி, கட் பண்ணி வச்ச வெங்காயம். சம்பத்கான், போட்டுலாமா? போடுங்க, அது கூட தக்காளியும் போடுங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே போட்டோம். இது வதங்கணும்னு அவசியம் கிடையாது, அது கூடவே நம்ம அட்டையை போட்டுக்கலாம். அட்டை கூடவே நல்லா வதங்கி வெங்காயம் தக்காளி வெந்துடும். அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் உருவி போட்டுக்கலாம். இது அப்படியே பொறுமையாக வேகட்டும். மிளகாய் தூள், இது வரைக்கும் நம்ம தண்ணியை ஊற்றலை, இப்போ தான் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி ஊற்றலாம். அரை மணி நேரத்துக்குள் நமக்கு தேவையான அட்டை ரெடியாகி அருமையான ஒரு உணவாக நம்ம கையில் கிடைக்கும். எப்பா கஷ்டப்பட்டு தமிழ் பேசிட்டீங்களே, நல்லா தண்ணி வச்சு வந்துருச்சு. பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு ஃப்ரையாக இருக்குது, நல்லா அழகாக வந்துருக்கு. இது வேக 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 லப்பர் மாதிரி ஆகும், அதனால் வெந்தது போதும், நம்ம எடுத்துடலாம். சம்பதான், ஒரு வழியாக ஃபைனலாக நமக்கு அருமையான ஒரு அட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்டையில் கொஞ்சம் உப்பு போட்டோம், உப்பு போடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டோம், உப்பு இருக்குது. சூப்பராக நம்மளுக்கு இப்போ அட்டை ரெடி ஆயிடுச்சு. கடல் அட்டை வாழ்க்கையிலே முதல் தடவை நம்ம சமைச்சிருக்கோம், வாழ்க்கையிலே முதல் தடவையாகவும் பார்த்துருக்கோம். நமக்கு கடல் அட்டை பார்த்தீங்கன்னா ஐயா தான் தந்தார், அதனால் ஃபஸ்ட்டு ஐயாவையே டேஸ்ட் பார்க்க சொல்லி ஐயா வாங்க. சமைக்கையில் வாய் ஊடுது வாய் ஊடுதுன்னாரு. சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள். சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். முழுக்க சாப்பிடுவேன். இந்த முழுக்க சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க, கொஞ்சம் மிச்சம் வைங்க. பொறுக்க முடியல, சாப்பிட்ருவோம். நான் எடுத்துங்க. எல்லாரும் ஒன்று கேட்பீங்க, எப்படி இருக்குது அப்படின்னு. டேஸ்ட் எப்படிங்க இருக்குது? நல்லா இருக்குது. நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுவீங்களா? இதே மாதிரி இருக்குமா இல்லை வேறு மாதிரி சமைப்பீங்களா? அதை விட இது நல்ல ருசியாக இருக்கும். ஐயோ, இப்போ வீடியோ உங்கள் வீட்டில் பார்ப்பாங்க, அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? அதை விட நல்லா இருக்குன்னு வேற சொல்லியிருக்கீங்க. அப்படி தான் சொல்லுவேன். அப்படி தான் சொல்லுவீங்களா? இது நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கு? வேறு லெவலாக இருக்குது. நாங்களும் ஒரு நாள் சமைச்சு பார்த்தனாலும் அந்த இதில் அந்த கார சாரம், இஞ்சி இஞ்சி உள்ளியெல்லாம் பட்டி போட்டது சேராண்டஜன், அப்படி ஒவ்வொரு ஒரு கடியிலையும் அந்த வாசம் தெரியுது எங்களுக்கு. கண்டிப்பாக இதுக்கு ஃபைனல் டச்சு நம்ம மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் லேசாக சேர்த்துருந்தோம் அப்படின்னா இன்னும் அதோட சுவை சூப்பராக இருக்கும். இலங்கை விலைவாசி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால, நாங்களும் கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால சிம்பிளான மசாலா போட்டு முடிச்சிட்டோம். யாழ்ப்பா அந்த பான் சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க. பானுன்னு எதை சொல்கிறாங்கன்னா ப்ரெட்டு தான். அந்த ப்ரெட்டு கூட சிக்கனை வச்சு சாப்பிட்ருக்கோம், இது கூடவும் அந்த ப்ரெட்டு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. உண்மையில் இலங்கை வந்தால் தான் இது கிடைக்கும் அப்படின்னாங்க. இலங்கை வந்தோன்னா சமைச்சா ஆகணும்னு முடிவு போட்டோம், சமைச்சிட்டோம்.
என்ன சமோசாக்கான்? கண்டிப்பாக இது இந்தியாவில் கிடைக்காது, ரொம்ப ரேர் டிஷ்ஷு, இங்கே தான் கிடைக்கும். இலங்கை வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோ. இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோ மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய் 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 பாய்.